வெல்கம் டு ஆல். ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞனுக்கான வெற்றி கதையை பார்ப்போம். ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரு இடத்துல கூடி நிற்கிறாங்க. அங்கு அரசனும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த அரசன் ஒரு போட்டித் தேர்வை வந்து அறிவிக்கிறாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ளி நீங்கள் வெற்றி பெற்றா தன்னோட நாட்டோட ஒரு பகுதியை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. ஸோ அதே சமயம் அந்த போட்டியில் தோத்துட்டா தோற்றவனோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. ஸோ மக்கள் யாருமே முன்வரலை. மக்கள் பலவாரா யோசிச்சு யாருமே போட்டியில் கலந்துக்கல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரான். ஸோ அப்போ அந்த சமயத்தில் அங்கே சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஸோ போட்டியில் நீ தோத்துட்டா உன்னோட கைகள் வெட்டிடுறாங்க, உன்னோட எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த இளைஞன் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நான் போட்டியில் ஜெயிச்சுட்டா நானும் ஒரு அரசன், ஆனால் தோத்துட்டா என்னோட கைகள் தானே போகும், உயிர்கள் இல்லையே என்று குறிவிட்டு கோட்டை கதவை கைகளால் தள்ளுறான். ஸோ அந்த சமயத்தில் ஒரு அதிசயம் நடக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை கதவு சட்டுன்னு திறந்துடுது. ஸோ அந்த ஏன் அந்த கோட்டை கதவு திறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை கதவில் தாழ்பால் போடல. ஸோ சேம் இதே மாதிரி தான் பல பேர், சரிங்களா, தன்னம்பிக்கை இல்லாமல், முயற்சி இல்லாமல், தைரியம் இல்லாமல் எல்லா செயல்லையும் வந்து பல தோல்விகளை வந்து தழுவுறாங்க. ஸோ இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனோட வெற்றிக்கு காரணம் அவனோட தன்னம்பிக்கை தைரியம் ரெண்டும் தான். ஸோ ராஜா சொன்ன மாதிரியே தன்னோட நாட்டோட ஒரு பகுதியை அந்த இளைஞனுக்கு தானமாக கொடுக்குறாரு. அந்த இளைஞனும் தன்னை ராஜாவாக நிலைநிறுத்தி கொள்கிறான். ஸோ நீங்கள் அந்த நாட்டு மக்களாக இருக்க ஆசைப்பட்றீங்களா, இல்லை அந்த இளைஞனாக இருக்க ஆசைப்பட்றீங்களா? உங்களோட தன்னம்பிக்கையும் முயற்சியும் எப்போ நீங்கள் இடைவிடாமல் செயல்படுத்துகிறீங்களோ அப்போ வெற்றி உங்களை நெருங்கி வரும். ஸோ வெற்றியோட படிக்கட்டில் உங்களோட கால் தடத்தையும் பதிங்க. All the best for your future. Thanks for watching.